அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். வீரன் மாறன் திரைப்படத்தின் கதைக்களம் தீவிரவாத மற்றும் இராணுவ புரட்சி நடக்கும் ஒரு சிறிய ஆப்பிரிக்க நாட்டில் நடப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் அமைதி ஜனநாயகத்தை திரும்ப கொண்டு வர ஐக்கிய நாடுகள் சபை தனது ஐநா இராணுவ படைப்பிரிவை அங்கு அனுப்பி வைக்கிறது. அங்கு வந்த யுஎன் இராணுவ படையில் இந்திய படைப்பிரிவில் பணியாற்றும் மேஜர் முத்துவீரனை ஒரு நாள் ஒரு தீவிரவாத கும்பல் கடத்தி செல்கிறது. $1 மில்லியன் யுஎஸ் டாலர் கொடு, இல்லையேல் மேஜர் தலையை வெட்டி கொல்லப்போவதாக யுஎன் ஆர்மியை அவர்கள் மிரட்ட, எதிர்பாராத விதமாக மேஜரின் நண்பன் ஸ்ரீலங்கா தமிழ் இளைஞன் ஜான் தமிழ்மாறன் மேஜருடன் சேர்ந்து கடத்தப்படுகிறான். இந்த இருவரோடு ஆப்பிரிக்கா தமிழ் வம்சாவளி பெண் ஜோதி கவுண்டர் என்பவர் மரண கைதியாக அங்கு கொண்டு வரப்படுகிறாள். முடிவில் வீரன் மாறன் ஜோதி கவுண்டர் தீவிரவாதிகளிடமிருந்து தப்பித்தார்களா, அல்லது தப்பிச் சென்று தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கி வீர மரணம் கண்டார்கள்? விடை இனி வெள்ளித்திரையில். என்ன பதில் சொல்றது?
சொல்றது கேட்க வேண்டாம். மேலிடத்துல சொல்லி இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். என்னால வலி தாங்க இயலாம கிடக்குறா. தண்ணிய ஊத்தி ஊத்தி எருவு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. உடம்புக்குள்ள எங்கெங்கோ நோவுது மச்சான். சாரி மச்சான். அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கடா. என்னடா மச்சான் இதெல்லாம் என்னடா அடி? அங்க வவுனியா காட்டுக்குள்ள பச்சை மட்டை ஊற வச்சு மச்சான் அடிப்பாங்கல் வர்றா, அது அடி. அதை வாங்கின எங்களுக்கு ஒன்று இல்ல. என் தலைவர் சொன்னது நீ, இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். எங்க வழிக்கு வரியா இல்லையா? நீ நான் என்கிட்ட மோதி உன் குடும்பத்தை அழிச்சுக்காத. ஏய் ஜோ, நீ என்ன சொன்னாலும் சரி, நேர்மைய சத்தியம் தான் ஜெயிக்கும். ஏய் புட்டி, தர்மம் தான் வெல்லும். அட கீலி பண்ணி சொல்றேன், எத்தனை அடி சொல்றேன் உனக்கு? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஜனநாயக வழியில போ. கேட்க மாட்டியா? ஆமா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். சாவுடா. ஏய் விட்டுடா. பை. நான் பழைய கஞ்சியும் சம்பளம் சாப்பிட்டு வந்த உடம்புடா மச்சான், என்னால அடி தாங்க இயலாதுரா. இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் பண்ணி நம்ம டின்னர் ரூமுக்கு கூட்டிட்டு வா. எஸ் ஏய் சும்மா தூக்கி நிக்காத, அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணு போ. ஓகே பாஸ். டோன்ட் வெரி மேஜர், லீவ் மீ. என்ன மேஜர் ரொம்ப வலிக்குதா? எல்லா டின்னர் சாப்பிட்டா சரியாயிடும். கம் ஆன் கம் ஆன். ஐயோ, தவளை பறவை குரங்கு என்று எதை கண்டாலும் விட மாட்டாங்க போல கிடக்கு. ஹாய் டிராகன் ஜோ, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லலாம். இது யார் தெரியுமா? மேக் ராபின். ஹாய் மேஜர். ஹாய் மேக் ராபின். வெல்ஸ் நம்பர் ஒன் அனீட்டா. ஏய் என்ன நக்கலா? ஹி இஸ் ஜான் தமிழ்மாரன், மை டியர் ஸ்ரீ லங்கன். நைஸ் மீட் யூ. யா. Hi, Sri Lankan. Give me a hand. Enda machan. Ippa naan oru vishayam sonnal nee edha kekkadane. Appadi endral ivangalda bhasha unakku vadiya velangundane. Sari. Endral machan, ubagal senji kondukkira kolaiyukulle katpalippu ellam thavarundu eduthu solli inda oothavali thanangala vidavanum undu. Ivangalukku eduthu solla koodado. Dei, ivangala veri pidichu onaenga. Endha advice ivangalukku erada. Nee saapidu. Machan. இவங்க எங்களை வடிவா குளிப்பாட்டி விருந்தாளிகளை போல உட்கார வச்சு சாப்பாடு தாராங்கள் என்று நினைக்காத மச்சான். எனக்கு ஒரு சந்தேகம், இவையில பார்க்கும் போதே பயமா கிடக்கு. நாங்க இங்கிருந்து தப்பிச்சு போக இயலுமோ? கவலைப்படாத, இன்னைக்கு ராத்திரி ஒரு பிளான் போட்டு தப்பிச்சு போயிடலாம். சரி. இந்தியன் ஆபீசர் ஒண்ணு வச்சு 1 million dollars கேம் விளையாட போறேன். 1 million dollars? வாவ், good deal Joe. That's good. My dear friends, நமக்கு ஒரு துக்ககரமான செய்தி வந்திருக்கு. நம்ம இந்தியன் மேஜரை பணைய கைதியா வச்சுக்கிட்டு 1 million US dollars கேக்குறாங்க. அந்த பணத்தை நாம கொடுக்கலாமா வேணாமான்னு யூன் ஹெட் குவார்டர்ஸ்ல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா நம்ம மேஜருக்கு எந்த ஆபத்து வராது. ஹலோ ஹெட் குவார்டர்ஸ், நாம எல்லாருமே அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம திரும்பி வரணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை. ஏய் இந்தியன் பாஸ் உங்களை கூப்பிடாரு. ஏய் நான் வரேன் சொல்லுப்போ. Hi, Indian. You're so gorgeous. Hi,
I still Hi. Lincoln. What is your name? Juliet. I am Romeo. Hey, Indian Major. என்னமன் பாக்குற இந்த வெள்ள போற உனக்காக தான் கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணு கோ மேன் எடுத்துட்டு போ வாட் மச்சான் பசியா கிடந்த உனக்கு பணங்கா பணியாரம் கொடுத்த மாதிரி மச்சான் சூப்பர் வடிவான பெட்டியை கொடுத்துருக்காங்க மச்சான் வேற ரெண்டு பேரும் கூட்டி கொண்டு போ வேணாடா அப்ப நீ முதல் போ ஏய் அப்ப நான் போகவா ஏய் என்ன சண்டை உங்களுக்குள்ள உனக்காக வெள்ள மயில தூக்கி நிக்க வச்சிருக்கேன் தூக்கிட்டு போ மேன் கோ நோ ஐ டோன்ட் வாண்ட் ஏய் மேஜர் தூக்கிட்டு போ என்ஜாய் என்ஜாய் நோ மச்சான் அவளா பாரு கூப்பிடுறாடா டேய் சொன்னா கேளு வேணாடா போய் பண்ண உருத்தம் ஏய் போங்கடா போங்கடா அண்ணா அண்ணா எங்க போறியல் அண்ணா அவனுக்கு வேண்டாம் மண்டா விடுங்கோ நான் அவளை கூட்டி கூட்டி போறேன் வர ஏய் சின்ன பையன் போ ஹலோ நானோ அண்ணா ஆள பார்த்தட ஓடாதீங்கோ தாண்டவச்சன நான் கில்லாடி அண்ணா ஏய் அது பால் இது ஆள் நோ கம் பேபி அண்ணா ப்ளீஸ் வர டேய் இல்ல ஜூலி ஏய் டேய் போடா விசுடா உனக்கு அறிவு இருக்காடா டேய் இந்த மாதிரி யாராவது கொண்டு வந்து குடுப்பாங்களாடா கண்ணுக்கு மேல கொண்டு வந்து காட்டுவாங்களாடா விசரா அவனே புலா பழத்தை கொண்டு வந்து வாயில வைக்கிறேன்னு சொல்றான் வேண்டாம் தட்டி கழிக்கிறா என்ன டேய் இதெல்லாம் ஆபத்துரா ஸ்டாப் டிராகன் ஜோ வாட் என்ன இதெல்லாம் நீ அந்த இந்தியன் ரொம்ப தூக்கி வச்சு ஆடுற இது நல்லா இல்ல வாட் இஸ் சேயிங் நம்ம பிளான் படி இந்தியன் கிட்ட பணம் வாங்கணுமா தீர்த்து கஷ்டமா இல்லாம இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒண்ணு புரியல ஏ மேக் அந்த இந்தியனுக்கு சோறும் போட்டு பொண்ணும் கொடுத்து மாமாவை பாக்குறது நானா முட்டாளா சிரித்துடா நாங்கள் இரவு சாப்பாடு சாப்பிட போனால் எங்களுக்கு நேரம் காணாது மச்சான் வேறு வழியே இல்ல முதலில் இங்க தப்பிக்க வேணும் இனியும் இங்க இருக்க கூடாது ஆமா மாரா நாம ரூமுக்கு போய் ஒரு பிளான போட்டு எப்படி தப்பிக்கலாங்கிற வழியை பார்ப்போம் ஓகே ஓகே வா ம் வா வா வாடி ம் ஹாய் வாடி வாடி வா ஹாய் ஜாதி கவுண்ட show your face பசங்க பொங்கல் கொடுத்தாங்களா அய்யோயோ நான் ஒரு பவன் மச்சலாம் my dad my mom my brother is in your audio I'm going to die da போலாரு ஏய் நாடி குதிக்கிற ரொம்ப குதிக்காதடி இன்னைக்கு முடிச்சிடுறோம் ஒன்று ஏய் ஒட்டா வாயில டேப்ப ஏய் மிஸ்டர் மேன் என்ன மேன் பார்க்குற இதெல்லாம் எனக்கு சாண்ட்விச் மாதிரி கூல் டவுன் மேன் கூல் டவுன் கம் ஆன் மச்சான் மேஜர் இவளை பத்தி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் இவங்க அப்ப ஒரு பெரிய டைமண்ட் வியாபாரி சத்திய நேர்மன் அரசியல் பேசினா என் தலைவனுக்கு அவனை பிடிக்கல எனக்கு அவன் தலையே பிடிக்கல அதான் அவன் தூக்கிட்டேன் ஏய் ஜோ அவன் கதையில அதுக்கு இவகிட்ட சொல்லிட்டு இருக்க போடா ஏய் மூடு எல்லாம் எனக்கு தெரியும் எந்த போ இவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா போய்க்க வந்த தமிழ் குடும்பம் இவ தமிழனுக்கும் ஆப்பிரிக்கா பொண்ணுக்கும் பிறந்தவ ஏண்டா மச்சான் அவள் நம்ம ரத்தமோ வாட் இஸ் நதிங் யூ ப்ரோசீட் அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல மாதாங்க அப்படியே நாலு போக போ ஜோ ஸ்டாப் இட் உன் கதைய அவன் கிட்ட சொல்லி அவன் கதைய உன் கிட்ட சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாத நைட் கிளப் டைம் ஆயிடுச்சு வா மேன் கிளம்பினா கம் ஆன் கம் ஆன் ஐ சே கம் ஆன் ஐயோ வரடா மச்சான்
நீ வெளியே போடா. ஜோதி கவுண்டா, சாப்பிடுற கத்தாத சொல்றல, கத்தாத கத்தாத சொன்னா கேள்றி. ஏய் இந்தியன் பிளாக் பெக்கர், இறக்கி விடு. ஏய் அவளை இறக்கி விடு. ஏய் இந்தியன் மேஜர், நான் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், என் வழியில குறுக்க வந்துட்டே இருக்க. இது உனக்கு தேவையில்லாத விஷயம், வேலையப்பா. நான் பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசமான ஆளு. ஜோவனா உனக்கு மாமா வேலை பாக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல, கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். இந்த இந்தியன் வழியில குறுக்க வந்துட்டே இருக்கான், இவன் அடக்கவே நம்ம விருந்தாளி மாதிரி இவங்களை வச்சுதான் நான் 1 million வாங்க போறேன். அவன் என் கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான். நீ எதனா பண்ணி காரியத்தை கெடுத்து விட்டுறாத. போ, கோ, கோ மேன். ஏ ட்ரெயின், ஏ ட்ரெயின். எஸ் லீடர். உன் மூஞ்ச மாத்து மாட்டேன் நீ. இஸ் கோயிங் அவுட், அவுட். ஸ்டீலிங் அ பாயிண்ட் அவுட் மேன். டேய் மச்சான், டேய் அவளை எப்படி காப்பாத்தடா. அவன் தமிழ்ச்சி என்ன முடியாது, நான் சொல்லவே இல்ல மச்சான். தஞ்சு உறவுல கலந்து போட்டு அழகா நிக்கலாம் மச்சான், அவளை எப்படியாவது காப்பாத்துறா. டேய் விடுடா. என்ன மேஜர், இன்னைக்கு ராத்திரி ஜோதி கொண்டு உனக்கு வேணுமா? ஆமா, இவ எனக்கு வேணும். ஏ இந்தியன், நான் நைட் கிளப் போயிட்டு வரதுக்குள்ள இவளை நீ ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஆனா எங்க ஊர் வழக்கப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணை சாப்பிடணும்னா தூக்கிட்டு தான் போகணும். என்ஜாய் தூக்கு. அவ விட்டு 5 நாள் கூட அழுதுட்டு இருப்பா. தூக்கு மேன், தூக்கு. நல்ல நேரத்தில் வந்து கெடுத்துட்டான். ஒன்னா இருக்கணும், நீங்க இருந்தா எப்படி? Joe, this is not manners. Go! No, Major, no. இந்த ஆப்பிரிக்கா காரிய காப்பாத்தலன்னு திட்டம் போடுறியா? நடக்காது. இப்பவே என் முன்னாடியே இவள. Please, how can I enjoy her when you are here? Please go out! என்ன எப்போ சொல்ற? See you now. No! Joe, please, don't do this! Please! No, Major. நீ அவளை காப்பாத்த பாக்குற. அட கடவுளே. ஏய், எனக்கு நைட் கிளப் டைம் ஆச்சு. நீ அனுபவிக்கிறா, நான் அவளை சுடுமா? மேஜர், இனி நைட்டுக்குள்ள அவ சாவ போறா. நீ என்ஜாய் பண்றியா இல்ல என் பிஸ்டல் புல்லட் என்ஜாய் பண்ணுமா சொல்லு. டைம் இல்ல. ஐ ஷூட் நவ. இந்த இயேசுவே. ஓ நோ, நோ. ஐயோ, இந்த அவளோர் பவியே, இந்த வேலை கண்டி மாதாவே, நீங்க தான் இப்படியாவது அவளை காப்பாத்த வேணும். என்ஜாய், என்ஜாய், என்ஜாய். பரவாயில்லடா மிலிட்டரி. யதப்தவ் வதல்லா யை உல்லன
تغيرت علي انا زعل اولع ما هو كل هم الزاير دي يا طب ودلع يا يقول انا تغيرت علي انا زعل اولع ما هو كل هم الزاير دي لادي هلو هلو يو نيت كوترس எஸ் சார். உன் சீனியர் ஆபீசர் கூப்பிடு, அவங்க கிட்ட முக்கியமா பேசணும். ஐ வில் கால் மை ஆபீசர் சார். நான் கேட்ட பண்ண என்னாச்சு? மிஸ்டர் டிராகன் ஜோ, நீங்க கேட்ட $1 million ரெடியா இருக்கு. ஐ வான்ட் மணி. மிஸ்டர் டிராகன், எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல, எங்க மேஜரோட உயிர் தான் முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம், நீங்களும் அது மாதிரி நடந்துக்கணும். ஓகே, அதெல்லாம் ஓகே. $1 million ஒரு டாலர் கூட எனக்கு குறைய கூடாது, புரியுதா ஆபீசர்? மிஸ்டர் டிராகன், நாங்கள் இந்த பணத்தை எங்கே எப்போ எந்த இடத்துக்கு கொண்டு வரணும் சொல்லுங்க. ஏ ஆபீசர், என்னைய முட்டாளாக்குறியா? நானே போன் பண்றேன், எந்த இடம்னு போன போய். இந்த இடத்துக்குள்ள எங்க பார்த்தாலும் பெட்டகளை கூட்டதான் கொளியே கிடக்குது. காலக்கீழே வைக்கவே அரியண்டமா கிடக்கு. இந்த பயங்கரவாதியின் கையில இருந்து நான் எப்ப தப்பிச்சு போகணும் இல்லை இங்க கிடந்து சாகணும் தெரிய இல்லையே. டேய் மச்சான், டேய் வாடா இங்கால. என்னடா? என்ன மச்சான், ஆப்ரிகன் சரக்க முடிச்சு போட்டு களைப்பா கிடக்கிறதுனால தேத்து நீ கொண்டு போறியே. டேய் சும்மாடா மச்சான், நான் சும்மா தான் இருக்கிறேன், நீ தான் சும்மா இல்லாம ஏதாவது செஞ்சு கொண்டிருக்கிற. நீ மாட்டு போட போற பார். சும்மாடா என்ன சிதைச்சு கொண்டிருக்கிறார்கள், ஒரு கோதாரியும் விளங்க இல்லையே. என்னடா உள்ள போறாமா? ஏ பாஸ் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, எது நடந்தாலும் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல, தெரியுதா? மச்சான், இதுதான் சரியான தருணம், அவள்கிட்ட உண்மையை சொல்லி போடு. நான் உன்னை தூக்கிட்டு போலனா அவங்க உன்னை கெடுத்து கொண்டே இருப்பாங்க. உன்னை கெடுக்கிறது என்னோட இன்டென்ஷன் இல்ல. ப்ளீஸ், ஐ அம் வெரி சாரி. அப்படி போறா மச்சான் கோக்கிய, மச்சான் கிட்ட பெத்த சரியா மாட்டு பட்டுட்டு. எனக்கு ஏன் காப்பாத்தினா? ஜோதி கவுண்டர், ப்ளீஸ், எனக்கு ஏன் காப்பாத்தினா? இந்த கருப்பை அழிச்சு எனக்கு எதுக்காக காப்பாத்தினா? நான் சாகணும்டா, நான் சாகணும்டா. அடி மச்சான், அவள் கதற பார்த்தால உன்னை கடிச்சு குதிர போறாள். இங்கால வாடா. பேசாதடா, நீ பேசாதடா. அம்மாவ என் தம்பியா என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்க. நான் உயிரிழக்கணும் சொல்லுடா, நான் உயிரோட இருக்கணும், சாகணும் என்ற ஓபிரியன் சிஸ்டர். நோ டை நோ கிரை, இந்த தமிக்க போல இருந்து கெஞ்சு கேட்டுக் கொள்றேன், வேண்டாம் ப்ளீஸ், தயவு செய்து விடுங்க. ஐயோ, உன்னை எதுக்காக காப்பாத்துறேன் தெரியுமா? உங்க அம்மா அப்பாவ உன் தம்பிய கொன்னானே அவனை பழி வாங்கறதுக்காக தான். நீ சாகறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை கொன்னவங்களை பழி வாங்க. இவனுங்களை பழி வாங்கறது அவ்வளவு சுலபம் இல்ல, இங்க ஒரு பெரிய ஏக்கமே இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாம தப்பிச்சாகணும், இல்ல நம்மள கொண்டுடுவானுங்க. ஒரு நாள் அவனை புடிச்சு கொண்டு வந்து உன் கையில ஒப்படைக்கிறான், நீ அவன் தலைய சீவிர. இது நடக்கும், ப்ராமிஸ். என்ஜே இயேசுவே, ஒரு வழியா பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சது, இனி நாங்க போகலாம். மச்சான் கைய குடுறா, இதை தாண்ட நான் எதிர்பார்த்தேன். வெளியில போறோம் போட்டு
கீறி வச்சிருக்கேன். அதை கண்டாலும் உங்களுக்கு வடியா விளங்கும். முத்து வீரன் உயிருக்கு ஏதோ ஆபத்து செய்தி வந்திருக்கு. அவரோட உயிரை காப்பாத்து $1 million கொடுக்கறதா நம்ம யூஎன் ஹெட்ஆபீஸ் முடிவு பண்ணிருக்காங்க. அந்த ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம உளவுத்துறையிலிருந்து கிடைச்ச தகவலின் படி அவர் இன்னும் ஆபத்துல தான் இருக்காரு. அவர் கூட சேர்ந்து ஒரு ஸ்ரீலங்கன் பையனும் கடத்தப்பட்டிருக்கான். எப்படியாவது அவங்கள நம்ம யூஎன் ஆர்மி காப்பாத்திடும். மிஸ் ஜோதி கவுண்டர், இதுதான் நம்ம தப்பிச்சு போற வழியை காட்டுற ஒரு டீடைல்டு மேப். உலகத்துல இருக்கிற பெரிய 5 காடுகள்ல இந்த ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் ஒன்னு. இது ரொம்ப அடர்த்தியானது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அப்சல்யூட்லி. ஆனா நாம தப்பிச்சு போறது இந்த ஹைவேஸ் வழியா. சரியா 10 hours டிராவல் பண்ணா இந்த யுஎன் ஹெட்குவார்டர்ஸ் போய் சேர்ந்துடலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடே மச்சான், அதெல்லாம் கிடக்கட்டும். இது என்ன ஃபாரஸ்ட்? இது காடா. எங்கட வவுனியா காட்டுக்கு வந்து பார், அதுதான் காடு. ஏய் நீ மூடு. உங்களுக்கு இந்த பிளான் ஓகே தானே? அடிக்க போறாள். நான் சொல்ற பிளான கேளுங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து இப்படியே காட்டு வழியா போனா மூலே வாரத்துல நாம யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சேஃபா போய் சேர்ந்துடலாம். ஹைவேஸ் வழியா போனா மரண நிச்சயம். இதுதான் பிளான். சரி, அப்படியே சேரும். Do you remember this knife which is used to cut your father's head by that bloody dragon? First we'll go to the UN military office. I'll take some force and catch dragon. You cut his head with his knife. Take it. With pleasure. Thank you, Major. Careful. Come on. Yes. Hey!
போடா. இந்த வாரன் மரன் பாஸ் போச்சு. என் கையில இருந்து தப்ப முடியாது. போனது பணம் இல்ல, என் உயிரிடா. ஏய் பிளாக் இந்தியன், என் கோட்டையை விட்டு ஐவசம் விட தப்பிச்சு போறே நீ. நான் கழுகுடா, என்ன பன்னெண்டு மேரத்துல உன்னை கொஞ்சம் தூக்குறேன். நீ பறவையை சுடலாமான்னு பாக்குறேன். என்ன சொல்றா, என்ன சுட்டு சாப்பிடு பறவை. ஏன்னா செனப்புன மாதிரி அணைத்திக்கிட்டு இருக்க. என்ன சினப்புனையா, ஏண்டா கதைக்க மாட்டேன். நீ இந்த காட்டுக்களையும் மேட்டுக்களையும் முள்ளு பத்தைகளையும் என்ன நடக்க விட்டு இந்த காலம் முதல் நாளே உடைச்சு போட்ட நீ. சரி, அந்த கோதாரையை விடுறா. இந்த ஆப்பிரிக்கன் காரிய பாரன் என்னமோ நாங்கள் விடுத்தாலே வீட்டுக்கு வந்த மாதிரி எல்லா பொருளையும் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறா. அடப்போடா. எடே, இந்த ஆப்பிரிக்க காட்டுக்குள்ள எப்ப மழை வரும், எப்ப வெயில் அடிக்கும்னு ஒன்று விளங்கு இதுலடா. இந்த ஆப்பிரிக்கா பெட்ட எங்களை காட்டுக்கு இழுத்து வந்து சாகடிக்கிறார். அங்க வரடா, ஆறு ரெக்கார்டு கட்டு போன என்ன என்று சொல்லி மரவடுகளுக்கு வச்சு வாங்கி கொண்டிருக்கிறார். சோரி மச்சான், நீ ஆமைக்காரன் இருந்தவன் உடம்பு தாங்கும். என்னால இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க இயலாது மச்சான். மச்சான், அம்மான சொல்லி கூட நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து என்ன தூக்கி கொண்டு போக வேணும். குருக்குள்ள ஆற ஏறி உலக்குற மாதிரி இருக்கு மச்சான். டேய் கைத சோமாரி, பேமானி முதல் நாளே குந்தின ஒப்பாரி வச்சுக்கிறியடா. எடேடே, இந்த கச்சல் பாசல கரைச்சி இந்த ஆப்பிரிக்கன் காட்டை நாரடிச்சு போடாது. சாரிடா, டோன்ட் வரிடா மச்சான், இன்னும் ரெண்டு நாள்ல இந்த காடே உனக்கு பழகிட பாரு. என்ன தேடா பழகிறது, எந்த கால் வலி எனக்கு தானே தெரியும். இருந்தாலும் மச்சான், இந்த உயிரமான மரங்கள், இந்த காட்டார், இந்த பறவைகளின் சத்தம், சுத்தமான குளிர்ந்த காற்று, இதையெல்லாம் அனுபவிக்கும் போது மனதுக்கு இன்பமாகத்தான் இருக்கு. ஆனாலும் மச்சான், காலமா இருந்த காட்டு பழகு வேலையை காட்டுறது நாலுபுறம் போயிட்டு இருந்தா மச்சான், உடல் எல்லாம் வெளியில வந்துச்சு மச்சான். தான் வாரன் டே, இங்க எல்லாம் மாசிக்கம் செய்யாத. அப்படி எங்க அது போ சிஸ்டர், நான் நேட எங்க போறேன். ஆ, இந்த ஆப்பிரிக்கன் சிஸ்டர், என்ன ஸ்டோமக் கடமுட கடமுட, ஐ எம் கோயிங். நீங்க அங்கல வராதீங்க. என்ன, வெயிட் வெயிட், டேக் திஸ் டிஷ்யூ பேப்பர். ஆ, வெளிக்கு போயிக்கு படிக்கிற பழக்கம் இல்ல. நோ, டேக் திஸ். ஏய், என்னடா கதைக்கிறால், அது போனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ற டாய்லெட் பேப்பரா? அட புட, கொள்ளையில போவானே. அடே, ஆத்து நிறைய தண்ணி போகுதுடா, இத விட்டு போட்டு பேப்பர் துடைக்க சொல்றா. அடே மச்சான், எங்கட ஊர்ல சின்ன பிள்ளை என்றாலும் தண்ணியில தான் கால கழுவு வினம். இங்க வேற ஒரு ஆப்பிரிக்கன் சிஸ்டர், இந்த பேப்பர் துடைக்கிற வேலையெல்லாம் உங்களோட வச்சுக்கொள்ளுங்கள். என்ன, படிக்கிற கொம்பியில துடைக்கிறாங்களாம், என்ன சனங்களும். Thank you.
வைக்கிற பார்வை, உன் காதல் சிரிப்பு, இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ என்ன கற்பழிச்சது ஒரு விபத்து. அத நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். அப்படி நான் முடிவு எடுத்ததுனாலதான் இப்ப நீங்க இன்னும் உயிரோட இருக்க. தெரிஞ்சுக்கோ, இதோ பாரு, என் குடும்பத்தை அழிச்ச டிராகன் ஜோங்ல வெறி பிடிச்ச ஓடாய பழிக்கு பழி வாங்கத்தான் நான் உன் கூட இந்த காட்டுக்கே வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி மிலிட்டரி கேம்ப் போனதும் நீ அந்த கொலவெறியனை என் கையில புடிச்சு தர நான் என் கையால அவன் தலையை வெட்டுறேன். நான் அந்த நாள் வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். போயிடு, மரியாதை போயிடு. டியர் சோல்ஜர்ஸ், நம்ம மேஜர் முத்துவீர தீவிரவாதி கையில இருந்து தப்பிச்சதா நல்ல செய்தி வந்திருக்கு. ஏமாத்திட்டு போயிட்டான், எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டான். ஐயோ போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எவனும் குஸ்ட்டு தண்ணி கலந்து வச்சிட்டுக்கிறான், யாரும் தெரியல. ஹலோ, என் மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ். Shut up your mouth, blood is scoundrel. Hello, 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 officer. India is there, come. Pana ready, yeah? Neth ratriye, yeng aalunga un kaiyil irundhu thappichidha, yeng informer moolama, yengalukku seidhi vandhaachi. Yeah, idiot. Inime nee solra edhiyum, naanga namba thayara illa. Illa, illa, adhellam poi. Hey, fraud, vaida pona. Hello. Oh, shit. ஐயோ, பிளடி போயிடுச்சு, என் $1 million போயிடுச்சு. யாரு கட்டது நச்சனுக்கு பின்னாடி பாத்துதேல இவனா பேனா மூஞ்சி. டேய், இங்க மாசத்துல 30 நாள் தண்ணி அடிப்பாங்க, போச்சு என் காசு எல்லாமே நான் தண்ணியா போச்சுல. ஐயோ போச்சு. விழுந்தியா? நல்ல வேணும். இங்க நான் தான் கேப்டன், நான் சொல்றதுதான் கேட்கணும். கேட்காம விழுந்தல்ல, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? என்ன தூக்கணும். தூக்கு, நல்ல தூக்கு. Hey, Major. You idiot. Come on, madam. Where did you go? Come on. Get it. நம்ம ஸ்பை கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்ன விஷயம் சொல்லு, சொல்லு. அவங்க ஐவேஸ் வழியா தப்பிச்சு போல, சோதி கவுண்டர் பிளான் படி அவங்க மூணு பேரும் நம்ம ஃபாரஸ்ட் வழியா தான் தப்பிச்சு போறாங்கன்ற தகவல் நமக்கு வந்திருக்கு. அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த சோதி கவுண்டர் தான். அவளை வச்சுக்கிறேன். மூணு பேருக்கான சமாதி என் வேலையை ஆரம்பிக்கிறேன்டா.
வெரி குட். ஹே, வேர்ஸ் தி மேக் ராபின்? கீழே கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கான் சார். ஹேய், நீ இப்போ அவனை கூட்டு வா. எஸ் போஸ். கேமரா நீ அடிச்சு வந்திருக்க போஸ்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு. சிட்டியில் ஒரு இடம் ஓடல, எல்லா இடத்துல ஃபுல்லாக ஓட்டு. அம்மா என் டாஸ்க்கு ஆசைப்பட்டு எல்லாரும் காட்டுக்குள்ள இறங்குவான். அப்போ இந்தியன் நம்ம கையில் மாட்டுவான். கோ. ஹே வாடா. ஹே இந்தியன் மேஜர், உன்னை விட்ட மாட்டேன்டா. என்ன செய்வன்னு தெரியல. மாட்டு காடெல்லாம் நடந்து நடந்து கால் ரெண்டு பெயின் வலிக்குது. நான் தூங்க வேணும் ப்ளீஸ். ஐயோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். இல்லையே, துவாக்கு இங்க தானே இருக்குது, டல் பக்கம் தான் இருக்கணும். சிஸ்டர், நேர போய் பாருங்க, அங்க தான் இருப்பான். என்ன ப்ளீஸ், இடியட். அம்மா, ஐயோ, ஓரோ போக்கல கால் உடைச்சு போட்டு போறால் கொள்ளையில போவான். ஹே மேஜர், eat this. Look, I'm sorry. You just go. Go! Paithi mani, saapidlana unnal eppadi nadakka mudiyum? Ye venaangra solla. Enakku venda. Sonna puriyada unakku? Mariyada engirundhu poidu. Namma rendu perum UN military office poi sera vendama? Adhukku energy venda? Saapadu venaangra? Solluma, unakku theriyada? Oho, ippa puriyudhu. Enkitta nee poi solli da inga nee koodit vandhiya? Ye sabadha neraveradha? Kadaisi solra saapidu. Yes, I won't have. Major, I warn you. இது நல்லல. You get up. Major, எழுந்திரி. எழுந்திரி. சாப்பிடு. முடியாது. சாப்பிட போறியா இல்லையா? முடியாதுன்னு சொல்றல. சாப்பிடுறா. சாப்பிடுறா. இத சாப்பிடுன்னு சொல்றல. Eat, Major. Eat this. Who are you? Why are you giving? Why? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் ஏன் உன் கையால சாப்பிடணும்? சொல்ல. நான் உன்னை கற்பழிச்சது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்றது உனக்கு தெரியல. என் அன்பு, நான் உன் மேல வச்சிருக்க காதல நீ புரிஞ்சுக்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு இப்ப தேவையில்லை. நீ சாப்பிடு, சாப்பிடு சொல்ல. இனிமே எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லையா? என்ன கொள்ள போறியா? Shoot me. ye manasa purinjikada nee ukayala nu pulu. No major, come on, shoot me. No, shoot. No. Oh, you machan. No. No. Major, nee enna karpadichadhu appuram inga enna nadandhadhu unakku theriyuma? மறைச்சு வச்சிருந்த பாய்சனை சாப்பிடறதுக்கு நான் தயாரான. அப்பதான் வெளியில இருந்து உன் குரல் எனக்கு கேட்டது. Bloody scoundrel! ஒண்ணு உள்ள இருக்கும்போது என்னடா பாக்குற? ஏய், புறா புறா புறா! மரியாதை எங்க இருக்கு? டேய், அவ என்ன உன் பொண்டாட்டியா? அதுக்கு புருஷ மாதிரி வந்து கேக்குற? ஏண்டா டேய், மரியாதை அவளை எனக்கு விட்டு கொடுத்துரு. இன்னைக்கு ராத்திரி உனக்கு சூப்பரான பொண்ணு தர்றேன். அந்த தவளைச்சி எனக்கு வேணும். போடா போ. உங்களை எனக்கு பிடிக்காது, நீங்க இருந்து போடா. அவ என்ன நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? ஆமாண்டா, அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டிடா. என்னோட வாழ்க்கையிலே நான் தொட்ட முதல் பொண்ணு அவதான். அவ விரும்புனா என் கூட கடைசி வரைக்கும் வாழ போறது அவதான். அப்பதான்
அக்காவும் அன்பும் பாசமும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னையும் அறியாம நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நாகரிகம் தெரியாத ராஸ்கல், வாடா. அந்த நிமிஷத்துல இருந்து நீதான் என்னோட உயிர், நீதான் என்னோட உடல், நீதான் என்னோட உலகம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட காதல யூஎன் மிலிட்டரி கேம்புக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ என் மனசு உடைச்சு என் காதல இங்கே சொல்ல வச்சுட்ட. இதுக்கு மேல நான் நடிக்க விரும்பல. I love you major. I love you major. I do love you. மச்சான், என்ன நடக்குது? டேய் தூக்கு சத்தம் கேட்டுதடா. இங்க கிடக்கு. ஏய். ஏய். மச்சான், ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு நினைச்சா இதான் நடக்கும்ன்னு. மச்சான், எனக்கு மகிழ்ச்சியா இருக்குடா. மச்சான், ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கோ. என்ன? மச்சான், ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கணும். I am the happiest man of the world. நம்ம மேஜர் ஃபாரஸ்ட் உடைய தப்பிச்சு வரதா தகவல் வந்திருக்கு. இனிமே அவர் உயிருக்கு தீவிரவாதிகள்ட்ட இருந்து பெரிய ஆபத்து வராதுன்னு நாங்க நம்புறோம். Wow. How big it is. It's size like a football. Yeah. நல்லதா இருக்கு. பட் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இவ்வளோ உயரத்தில் இருக்கு, எப்படி ஏறி பறிக்க முடியும்? ஆஹா, அதுதான் இயற்கையின் அதிசயம். இங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் பறவைனத்திற்கு மட்டும்தான். ஐ சீ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, இயற்கையால படைக்கப்பட்ட இந்த சுவையான பழங்கள் தரையில வாழ்ற மிருகங்களுக்கு இல்ல. ஓ, அப்படியா? இயற்கையால படைக்கப்பட்ட இந்த சுவையான பழங்கள் தானா பழுத்து கீழே விழுந்தாதான் தரையில வாழ்ற மிருகங்களுக்கு கிடைக்கும், தெரியுமா? ஓ, ஐ சீ. டார்லிங், இப்ப என்ன நடக்குது பாக்குறியா? ஏய், ஏன் ஷூட் பண்ண? ஹேய், பாத்தியா, ஒரு செகண்ட்ல பழம் கீழ வந்துருச்சு. பழம் மேல இருந்தா அது பறவைகளுக்கு சொந்தம், அதுவே கீழ விழுந்தா மிருகங்களுக்கு சொந்தம். ஆனா எது எங்க இருந்தாலும் எப்பவும் அது மனுஷங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். புரியுதா ஹனி? உண்மைதான் மேஜர். இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரே அழிவு சக்தியே மனித மிருகம் தானே? ஏ, மனித மிருகமே. ஏய், நான் மிருகமா? ஆமா, உலகம் தோன்றிய நாள்ல இருந்து எந்த மிருகமாவது இயற்கை விதிகளை மீறி இருக்கா? இல்லதா. ஆனா நீ, நான், நாம இயற்கை விதிகளை மீறிக்கிட்டு இருக்கோம். இந்த பூமிய அழிக்கிறோம், அழிச்சுக்கிட்டே இருக்கோம். சத்தியமா மேஜர், நாளைக்கு இந்த உலகமே அழிய போறது. ஆறு அறிவு படிச்ச மனுஷங்களால தானே தவிர அஞ்சு அறிவு படிச்ச மிருகங்களால இல்ல. ஹனி, நீ இத ஒத்துக்கற சரியா?
ஹே ஹனி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஓகே. மத்தவன் இப்படியே இந்த காடை தாண்டி போடலாம் போல இருக்கா. ஏய், மேல விழுந்துறடா. சூப்பரா இருக்கு மச்சான். மேஜர் காட்டுக்குள்ளே போயிட்டாரு. இருந்தாலும் தகவல் தொடர்பு இல்லாதனால நாம அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. ஹெலிகாப்டர் ஆபரேஷன்ல இறங்கலாம்னு ஹெட் ஆபீஸ்ல முடிவு பண்ணிருக்காங்க. உலகத்துல இருக்கிற 5 பெரிய காடுகள்ல இந்த ஆப்பிரிக்கா காடும் ஒண்ணு. மேஜர் சேஃபா கவனமா வரணும். எனக்கும் சிஸ்டர் மெதுவா கட்டுக்கோ. மச்சான் காந்துடா, பீ கேர்ஃபுல். கொஞ்சம் பொறுத்துக்கடா, இது காட்டு மூலிகை, ராத்திரிக்குள்ள சரியாயிடும். ஓகே. ஏண்டா மச்சான், மரக்கறிகள் சாப்பிட்றவங்கள வெஜிடேரியன் என்று சொல்கிறான். இங்கே தாவரங்களே நுண் வெஜிடேரியனாகத்தான் இருக்குது. மாமிசம் சாப்பிட்ற மனஞ்செழி குடிகளை நான் இங்கே தான் மச்சான் பார்க்குறேன். ஓ, எரியுது மச்சான். ஓவர பேசினா இப்படி தான் எரியும். பேச்சு குறைடா. மாரன், உஷு ஃபேமிலி ஃபோட்டோ மைக்கா தியாஜா. மச்சான் என்னடா சொல்கிறாள். உன் ஃபேமிலி பற்றி கேட்குறடா. சொன்னான் விடு விடு. இது என் அப்பா, மை டாடி. இது என் அம்மா, மதர். இது என் சிஸ்டர் ரஜினா தாமரை. இது நான், ஜான் தமிழ் மாறன். நான் வாவ் ஹனி, மாரன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் லுக்கிங் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். ஹே, வாட் ஹேப்பன்ட்? வாட் ஹேப்பன்ட் மாரன்? மாரனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இலங்கையில நடந்த போர்ல இறந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு இவனுக்காக உயிரோட இருக்கிறது இவன் அக்கா மட்டும்தான். மை காட், அழாத மாரன், உன் வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்புக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ப்ளீஸ் சகோதரி, மாறிக்கொண்டே இருக்கிற இந்த கால வெள்ள ஓட்டத்தில் எங்கட காயங்கள் வெளியில ஆறுன மாதிரி தெரிஞ்சாலும் எங்கட ரணங்கள் இன்னும் உள்ள ஆறுன பாடில்லை.
யாழ் பவுனியா மன்னார் என்று செல்வ செழிப்போடு வாழ்ந்த எம்பின மக்கள் அகதிகள் என்ற பெயரால வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்து புலம்பெயர்ந்து வெட்கி வேதனைப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் உயிர் வாழ்வதற்காக உண்டு வாழும் கொடுமை ஒருவரும் எங்கட மக்கள் புலம்பெயர்ந்து வெளியில் சொல்ல முடியாத பல வேதனைகளை சுமந்து கொண்டு வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் மன உறுதியோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயம் ஒரு நாள் நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஆறுதல் சொன்னதுக்கு மிக்க நன்றி சிஸ்டர். ஜோதி, மாறன் கட்டிக்க போற பொண்ணை பாத்திருக்கியா? நோடியா? டேய் மச்சான், போட்டோ எடுத்து காட்டுறேன். இந்த போட்டோல மாறன் பக்கத்துல பியூட்டிஃபுல்லா நிக்கிறாங்களே, இவங்க தான் கேத்தரின் ஜெபமாலை. மாறனை கட்டிக்க போற முறை போன இவனுக்காகவே இலங்கையில் அவங்க காத்துட்டு இருக்காங்க. மாறனும் அவங்கள உயிருக்குயிரா நேசிக்கிறான். மாறனுக்கு ரொம்பவே பொருத்தமா இருப்பாங்க. தேங்க்யூ சிஸ்டர். என்றாலும் என்ற காதலியோட இப்போதைக்கு கல்யாணம் இல்லை. ஏனென்றால் நான் கை நிறைய சம்பாதிக்க வேணும். நான் சொந்த கால் நின்ற பிறகுதான் இவ்வளவு கல்யாணம் முடிப்பேன். என்ற காதலி எத்தனை வருஷமானாலும் எனக்காக காத்து கொண்டிருப்பாள். கொடுங்க. அந்த பொண்ணு நம்ம பாஷை பேசுறா, அவ நம்ம ஆளதா இருக்கணும். விஷம் அம்பு போட்டு கொல்லாதீங்க, வாங்கடா. எனக்கு உடம்புலாம் சரியா வலிக்குது, நான் கொஞ்சம் படுத்துக்கொள்ளவா? சரிடா, படுத்துக்க. மண்டி போடு, முதல்ல நான் கையை தூக்குற மாதிரி தூக்கி கத்துற மாதிரி கத்துங்க. கைதோ கைதோ, பொண்ணே, உனக்கு எப்படி எங்க பாஷை தெரியும் சொல்லு. ராணியம்மா, நான் உங்க எனது பொண்ணு கூட படிச்சிருந்தாலும் உங்க பாஷை எனக்கு தெரியும். இப்ப எங்க கூட்டிட்டு போறாங்க? ஐயோ, இவங்க வருவாங்களா மாட்டாங்களா என்று தெரிய இல்ல. இவங்களும் விட்டவாறு இல்ல. இவன் கேட்டு பாப்பமா. நீங்க 100 வயசு வாழணும். டே பையா, இந்த பொண்ணு கழுத்துல சந்தோஷமா தாலிய கட்டு. இந்த புடி கட்டு, சீக்கிரம் கட்டு. கடவுளின் முன்னே இருவரும் கணவன் மனைவி ஆகி உங்கள் இருவரின் உடலும் கலந்து ஒன்று சேரட்டும். என்ன சொல்ற நீ? என்ன, உன் புருஷன் சொல்றதை கேட்க மாட்டானா? சொல்லு, இப்பவே விஷம் போட்டு கொன்னுறேன். ப்ளீஸ் ஆனி, ப்ளீஸ் கோஆபரேட் வித் மீ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே,
மேஜர், அன்னைக்கு நீ அந்த கொலவெறி பிடிச்ச டிராகன் முன்னாடி என்ன கற்பழிச்ச. ஆனா இன்னைக்கு நான் உன்னை இந்த ராணி முன்னாடி கற்பழிக்க போறேன். இது நடக்கலனா இந்த ராணி நம்ம ரெண்டு பேரையும் கொன்னுடுவா. Come on honey, come on. No. ஐயோ கடவுளே, இந்த நிலைமை கடைசியில இப்படி ஆக வேண்டும். அடே அடே, அது சோப்பு, சோப்பு குளிக்கிறேன். அது 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 ஐயோ மச்சான். காட்டுவாசி, எங்கடாக்கள் ரெண்டு பேரும் உங்களால் ஒரு ஆளும் கூட்டி கொண்டு தனியா போனாங்களே, அவங்கள் அங்க போய் என்ன செய்வாங்கள்? என்ன இதுதான் அங்க நடக்குதா? எனக்கு மூத்திர வேறு அடக்க இயலாமல் கிடக்குது. இவையில் வேற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு போட்டாங்க, என்ன செய்வது? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நான் பெரிய அண்டாவில் போயிட்டு வரேன். அப்பட போயிட்டாங்க. காட்டு விலங்குகள் எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுது, இவங்களை விளங்குற மாதிரி இல்ல. மச்சான் பயப்படாதீங்கோ, நான் தான். எப்படி வந்த? என்ன என் ஆப்பிரிக்கன் சிஸ்டர், உங்களோட மேரேஜ் ஃபாரஸ்ட்லயே முடிஞ்சு போச்சு போல எனக்கு. அந்த அனதர் மேட்டர்ஸ் ஓவர். என் ஆப்பிரிக்கன் சிஸ்டர், இப்பதான் உங்க சொந்தக்காரங்கெல்லாம் கையெழுத்து போட்டு போட்டு போறாங்க போல கிடக்கு. அவங்க வெக்கத்தை பாருன் மச்சான். சொல்ற, நான் உன்னிட்ட ஒன்று கேப்பேன், நீ கோவிக்க மாட்டியே. என்னடா? எனக்கு ஒரு சந்தேகம் மச்சான். என்னடா சந்தேகம்? ஏண்டா மச்சான், நீயும் உண்ட பெஞ்சாதையும் ஏதாவது வரமாயி கொண்டு வந்த நீங்களே, அதுல தான்டா எனக்கு ஒரு சந்தேகம். டேய் என்னடா சொல்ற? இல்ல மச்சான், அன்னைக்கு என்னடா என்றால், அந்த வெறுநாய் டிராகன் முன்னால ஊற்றி விபத்த போல அவன சாட்சியா வச்சு உன்ற முதல் உறவு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு இந்த காட்டுக்குழவிக்கு முன்னால இந்த முறையும் முடிஞ்சு போச்சு. அடுத்த முறை இந்த விஷயம் வந்து வேண்டாம் மச்சான். கோவத்துக்கு நான் நினைக்கிறேன், நடந்ததெல்லாம் வச்சு பாக்க இந்த விஷயம் நடக்கும்போது யாரும் கூட பக்கத்துல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு மூடே வரும் போல கிடக்கு மச்சான். அடுத்த முறை ராணி முன்னாலயா ராஜா முன்னாலயா அம்மான சொல்லி போடுறேன் மச்சான். ஏன்னா இந்த மாமா வெளியில என்னால பாக்க இயலாது. ஆனால் தயவு செய்து எந்த மாலை மட்டும் வேண்டாம் மச்சான். கேமரூன் இந்தியன் யாராவது பிடிச்சிட்டு வராங்கட்டு, நம்ம தப்பு கணக்கு போட்டோம். வேஸ்ட், ஆல் பிளான் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். இனிமே நம்ம பொறுமையா இருக்க கூடாது. பொறுமையா இருந்தா அது நம்மளுக்கு தான் ஆபத்து. இறங்கி ஆகணும், ஆபரேஷன்ல இறங்கி ஆகணும். லீடர், அந்த இந்தியன் மேஜர் பிடிச்சிட்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு சார். அதுக்காக மேக்ராபின் கூட சேர்ந்து நாங்களும் உழைக்க தயாரா இருக்கோம் சார். குட், சொல்ல செய். பாஸ், அவர் கீழ் ஃப்ளோர்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டு இருக்காரு பாஸ். ஓ, ஐ சி. ஓகே பாய்ஸ், இந்தியனோட வாங்க, நம்ம தான் ஜெயிப்போம். ஓகே பாஸ், கிளம்புங்க. ஏய் ஏய் பிச்சைக்கார பசங்களா, உங்களுக்கு $50,000 வேணுமா? $50,000 என்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். போங்கடா போங்க. அந்த இந்தியனை பிடிச்சிருந்து என் கையில ஒப்பறீங்க, அதுக்கப்புறம் வைக்கிறேன்டா உங்களுக்கு பெருசா ஆப். என்னடா மச்சான், உனக்கு ஆப்பிரிக்கன் பாச வடிவா தெரியும் தானே? ஆமா. எனக்கு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிய வேணும். உஞ்ச மனசிட்ட கேள், இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் கேட்டு சொல்றியே. ஆப்பிரிக்கன் பாஷையா? அது எதுக்குடா மச்சான்? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆப்பிரிக்கன் பாஷல எப்படி கேட்கறது அவட கேட்டு சொல்றா மச்சான், கேளுடா. டேய் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஊருக்கு போனோடனே உன் காதலி கேத்ரின் கிட்ட சொல்றதுக்கு தானே கேக்குற? ஓமோம்,
மச்சான், எனக்கும் ஆப்பிரிக்கன் பாஷை வடிவா தெரியும். அவள்தான் கதைக்கும் போது பகிர்ந்து விடலாம் தானே. என்னடா மச்சான் கேட்டு சொல்லுடா. ஓகே ஓகே, எனக்கே தெரியும். இருந்தாலும் உன் சிஸ்டரே கேட்போம். சரி கேளன். ஜோதி, நான் உன்னை காதலிக்கிறேன். இது எப்படி உங்க லாங்குவேஜ்ல சொல்றது? அதுவா? மை மூ மியாவ். மச்சான் கேட்டியா? மை மூ மியாவ். அப்படின்னா நான் உன்ன காதலிக்கிறேன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? மை மூ மியாவ். ஓகே மச்சான். மச்சான் இப்ப காதலன்னு சொல்றான், மை மூ மியாண்டு அவன் காதலிட்ட இப்படி சொல்றான். இப்ப காதலி சொல்றா, நானும் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ற மாதிரி என்றால் என்னென்று சொல்றது? டேய், இட்ஸ் வெரி சிம்பிள் டா. தை மூ மியாவ். ஓ, அது மை இது தை. ஓ சரி, விளங்குது விளங்குது விளங்குது. மச்சான் இப்ப காதலன் காதலிட்ட சொல்றான் மை மூ மியாண்டு, அப்ப அவளும் சொல்றாள் தை மூ மியாண்டு. இப்ப அவளுக்கு அவன பிடிக்க இல்ல, அத இந்த பாஸ்ல என்னன்னு சொல்லுவாள். அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றான். ஓ அதா ஜோதி. அதுவா? தைய தும்ப தக்ர. ஓ கேட்டியடா மச்சான், தைய தும்ப தக்ர. இதுக்கு என்னடா மச்சான் அர்த்தம் சொல்லுவா? அதுக்கு செருப்பு பிஞ்சிரும்னு அர்த்தம். என்னடா மச்சான், தைய தும்ப தக்கரன்ற வார்த்தை சின்னோண்டா இருக்கு. சின்னோண்டு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய அர்த்தமா? ஆனா மச்சான், இந்த ஆப்பிரிக்கன் பாஷையில எனக்கு வேண்டாம், என்ன விட்டு போடு. அது காலம் மருந்து வைத்த கடுக்குது. நான் போயிட்டு ஏதாவது பழங்கள் கிடைக்க மாட்டேன், பார்த்துட்டு வாரன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. மேலிடத்துல சொல்லி இதுக்காக நடவடிக்கை எடுக்கிறேன். சாரி. Why are you crying? African sister, அது நான் சொல்றேன். இவன் ஏன் அழுதான்? அதொன்றும் இல்ல, இவனோடு தங்கியிருந்த மாதவன் நாயர், பல்வீர் சிங், பொம்மி நாயுடு இவங்கட ஞாபகம் வந்துட்டு. என்ன மச்சான் சரிதானே? அப்படியா? பாத்தியாடா மச்சான், இந்த காட்டு வண்டுகளோட கரைச்சல் தாங்க இல்லாம கிடக்கு. மச்சான் காட்டுக்குள்ள ஒரு மூலிகை இருக்கு, அதை உடம்புல தடவி கொண்டால் இவையெல்லாம் ஒன்றும் செய்யாது. நான் போய் பறிச்சு கொண்டு வாரன். நீங்கள் கவனமாயிருக்கோ, நான் இப்ப வாரன். ஹனி சொல்லு, நம்ம இந்த காட்டுக்குள்ள வந்து 1 வீக் ஆக போகுது. நாம இந்த காட்டு வழியா தப்பிச்சு வந்தது நிச்சயமா அந்த டிராகன் ஜோக்கு தெரிஞ்சிருக்கும். அநேகமா ஆட்கள் இந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம் இல்லையா? Am I right? Yes, yes. That's true. Dragon won't come, but his people will come. Anyway, you don't worry, honey. Hey, நீ ரொம்ப பயப்படுறியா? இல்ல ஹனி, நாம எப்போ ரொம்ப அலர்ட்டா தானே இருக்கணும். நீ யாருக்காகவும் பயப்படுத்த வேணாம், எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். உன் பயத்தை போக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஹே சொல்லட்டுமா? ஹே நோ நோ, உனக்கு இதே வேலை தானா? பகல்ல கூட இதே நினைப்பு தானே உனக்கு? இன்னைக்கு எவ்வளவு தூரம் நம்ம நடக்கணும் தெரியுமா? ப்ளீஸ் ஜோதி, ஒரே ஒரு முறை நான் சொன்னா கேளு. ப்ளீஸ் ஹனி, புரிஞ்சுக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கோயே. மை பிளான்டே, ஹவ் ஆர் யூ? கவலைப்படாத, என் ஃப்ரெண்ட் மேக் ராபின் காட்டுக்குள்ள போயிட்டான். உன்னை 2 நாள்ல அந்த எண்ணிலே பிடிப்போம். அதுக்கப்புறம் $1 million நம்ம கைக்கு வரப்போகுது. நம்மள யாரும் ஒன்னும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாத. Thank you.
கலைத்து விட்டாய். இவை மூடா கனவில் பெண்ணை கண்டே கண்டே.
கூட சேர்ந்து தப்பிச்ச வந்திருக்க. வந்துட்டா கேமரான். எஸ் மேக், ஃபாலோ மீ. நடந்து நடந்து என் கால் வலிக்குது. உங்க ஆளுங்களை விட்டு என்ன தூக்கிட்டு போ சொல்லு. டேய் தூக்குடா, கம் ஆன். மேஜர் தூக்கிட்டு வந்தது நாம. ஆனா அங்க பாருங்க. ஆமாண்டா, அவனை கவனிச்சுக்கிறேன்டா. ஹலோ ஜா. வாட் மேக், என்னடா மிட் நைட்ல போன் பண்ற? இந்த இந்தியன் இருக்கால்ல. ஏ மேக், இந்தியனை புடிச்சிட்டியா? வாவ், இல்ல இல்ல நாளைக்கு தான். மேக், ஸ்பாயில் மை ஸ்லீப். டார்லிங், ஹே, கம் ஆன். வாட் யூ வான்ட்? வாட் யூ வான்ட்? கம் ஆன். லீவ் இட். கோ தேர். நடிக்கணும். $1 million
நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, யா போ. பாத்தியா எல்லாரையும் பிடிச்சேன் பார். ஏய் என்ன ஸ்ரீலங்கன் பாய், என்ன மாட்டியா? என்ன ஜோதி கவுண்டர், என்ன என்னடி மேப் போட்டலே கூட்டு போறியா? எல்லாரையும் பிடிச்சேன் பார், நான் ஜெயிச்சுட்டேன். மை டியர் ஃப்ரெண்ட் ஜோ, நான் ஜெயிச்சுட்டேன். ஏய் மேஜர், எங்க கிட்ட இருந்தா தப்பிச்ச? நாளைக்கு நீ போனண்டா. ஏய் ஏய் டோஜோ, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. Yes, $50,000 எனக்கு தப்பிச்ச உன் காதலி இன்னைக்கு என்ன ஆட்ட ஆட்ட போறோம் பார். ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நீ என்னோட அசிஸ்டன்ட், இதெல்லாம் நீ தலையாடாத, போய் உக்காரு, உக்காரா, உக்காரியா இல்லையா? டேய் ஓடி, டேய் வேண்டாம் மடடா. ஏய் ஏய் மஜ்ஜிகிதா உஜிபதியா சக்ருபதியா பஜ்ஜிபலி தோ கயா சக்குதா ஜா. இந்தியன் மேஜர், என்னடா சொன்னே?
ஜனநாயகத்து மேல எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கு. உங்க நாட்டுல இருக்கிற சுதந்திரம் மாதிரி எங்க நாட்டுல இல்ல. மச்சான், ஆப்பிரிக்காவுக்கு இந்த காட்டை பத்தி மட்டும் தெரியும் என்று பார்த்தால் இந்திய அரசியலையும் தெரிஞ்சு வச்சிருக்காள் போல கிடக்கு. என்ன பொறுத்த மட்டும் மச்சான், காடை தேவையாம் போல. நிழல்ல இருந்தாதான் வெயிலோட அருமை தெரியும். மேஜர், ஒரு நல்ல தலைவன் இருந்தாதான் அந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்த முடியும். அந்த ஒரு பாக்கியம் எங்க நாட்டுக்கு கிடைக்கல. இந்தியாவுக்கு ஒரு காந்தி, அமெரிக்காவுக்கு ஒரு வாஷிங்டன், ரஷ்யாவுக்கு ஒரு லெனின், கியூபாக்கு ஒரு ஃபெடல் காஸ்ட்ரோ, சைனாக்கு ஒரு மாசேதுங், இந்த மாதிரி ஒப்பற்ற தலைவர்கள் எங்க நாட்டுக்கு கிடைக்கல. அந்த வகையில நாங்க துரதிருஷ்டசாலிகள் தான். அந்த வகையில இந்தியர்களான நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். எஸ் ஜோதி, எங்க நாட்டுல யாருமே சுதந்திரத்தை மதிக்கிறது இல்ல. அதை கேலியும் கிண்டல் மட்டும்தான் பண்றாங்க. என்ன பண்றது? அப்படி கிண்டல் பண்றவங்கள பத்து நாளைக்கு எங்க நாட்டுக்கு வர சொல்லு. எங்க நாட்டு தெருக்கல்ல தினம் தினம் நடக்கிற கோஷ்டி சண்டை, குருவிகளை சுட்டு தள்ளுற மாதிரி மனுஷங்களை சுட்டு தள்ளுற ஒரு கொடூரமான கும்பல், பத்து வயசு பையன் கையில துப்பாக்கி, தினம் தினம் செத்து பழைக்கிற ஒரு பயங்கரமான வாழ்க்கை, ஒரு பக்கம் கொடிய வறுமை. இப்படிப்பட்ட பயங்கரமான வாழ்க்கைய வாழ்ந்து பார்த்தாதான் உங்க சுதந்திரத்தை கிண்டல் பண்றவங்களுக்கு சுதந்திரத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரியும். மேஜர், அமைதியான சமுதாயத்துல வாழ்றதுக்கு கூட கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? மேஜர், இப்படிப்பட்ட வலுவான ஒரு சுதந்திர நாட்டுக்கு நான் வரப்போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க நாடு வலுவுள்ள சுதந்திர நாடா மாத்தின மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர், அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி மாதிரி ஒப்பற்ற தலைவர்கள் ஒருத்தர் கூட எங்க நாட்டுல பிறக்கலையே. ஹனி, என் குடும்பத்தை பத்தி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? பஞ்சத்துல அடிபட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம 100 வருஷத்துக்கு முன்னாடி கரும்பு தோட்ட தொழிலாளியா ஆப்பிரிக்காவுக்கு வந்ததுதான் என் குடும்பம். அப்பா தமிழர், அம்மா ஒரு ஆப்பிரிக்கன் லேடி, கரும்பு தோட்டம், டைமண்ட் பிசினஸ்னு லட்சாதிபதியா வாழ்ந்த எங்க குடும்பம் ஒரே நாள்ல மண்மேடு மாதிரி செதஞ்சு சின்ன பின்னமா போயிருச்சு. இதுக்கு காரணம் என்ன?
இங்க நாட்டில் இருக்க ஒழுங்கீனமான அரசியல். Don't cry, Jyothi. Don't cry. என் நாட்டு மேல நீ வச்சிருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் தலை வணங்குறேன் ஜோதி. தேங்க்யூ ஹனி. என்ன சிஸ்டர், எப்படி என்றாலும் இந்திய மருமகளானது உங்க சந்தோஷம் தானே? வாட் இஸ் இட் டெல்லிங்? சொல்லண்டா மச்சான். ஜோதி, நீ இப்ப இந்திய மருமகள் ஆயிட்டே, அதுல உனக்கு சந்தோஷம் தானே மாறன் கேக்குறான். பின்ன உங்க நாடு வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக போகுது. அந்த நாட்டுக்கு நான் மருமகளா வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். I'm so happy. I'm so happy. சீக்கிரம் கிளம்புங்க. இருட்டாரத்துக்குள்ள நம்ம இன்னும் 10 கிலோமீட்டர் நடக்கணும். கிளம்புங்க கிளம்புங்க. என்னடா மச்சான் சொல்ற? நடக்கணுமா? மறுபடியும் நடக்க வேணுமே மச்சான், காலெல்லாம் வலிக்குதுடா. லெட்ஸ் கோ. ஓம் ஓம். சரி போகத்தானே வேணும். மர உங்க அண்ணன் சார்லஸ் பத்தி? அதை ஏண்டா கேக்குறாய் மச்சான்? என் பெரியப்பா மகன் சார்லஸும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரீட்டாவும் கேம்பஸ் படிக்க அவைகள் காதலிக்கும் போது யாழ் கடற்கரையில் ஆடின ஆட்டமும் பாட்டமும் சும்மா அந்த மாதிரி மச்சான். செல் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. அதை நினைவுபடுத்தாத மச்சான். என்னது, இறந்து போயிட்டாங்களா? அந்த பாட்டை பேர்ந்து கேப்போம். கொஞ்சம் கிட்டு வாயே. என்னடா இது?
விடுங்கள் மாமா, விடுங்கள். யாரையும் பார்த்து போறார்கள், விடுங்கள். ஹே, இப்ப என்ன நடந்துட்டு? உஞ்ச அம்மா பாத்துருவாண்டு கவலைப்படுறீங்க. அடியை நான் உன்னை கட்டிக்க போறேன். இதைத்தான் ரெண்டு வருடம் ஆயிட்டு கதைக்கிறீர்கள், இன்னும் கட்டின பாடில்லை. அடியை தாலி கட்டினா மட்டும் போதுமா? குடும்பம் நடத்த காசு பணம் வேண்டாமே. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த காசு பணம் காணாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மூலமாக ஃபாரின் போக போறேன். ரெண்டு வருஷம் நல்லா சம்பாதிச்சு போட்டு உன்னை வந்து கூட்டி கொண்டு போறேன். என்ன கேத்தரின், என்கிட்ட கதைக்க மாட்டியே? என்னை விட்டுட்டு போக போறீங்களா அத்தான்? அடியை நான் என்ன ஊர் சுத்தி பார்க்க போறேன். ரெண்டே வருஷம் சம்பாதிச்சு போட்டு காசோட வாரன். உங்களுக்காக காத்திருப்பேன். விட்டுட்டு ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருக்க போறேன். மறக்காம இருக்க மாதிரி ஏதாவது கொடுத்தா மாட்டியே? என்ன வேண்டும்? இந்த காட்டுல இருந்து எப்படியா தப்பிச்சு போய் கணக்கு நாள் சந்தோஷமா வாழ வேணும் மச்சான். மச்சான், என் மனசுல ரெண்டே ரெண்டு ஆசை மட்டும் உண்டு மச்சான். என் முதல் ஆசை என் மண்ணுல யுத்தம் முடிஞ்சு கெதியில ஒரு நல்ல முடிவு வர வேணும். இதனால வரையில் எங்களுக்கு நேர்ந்த இழப்புக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும். உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து அகதிகளாய் வாழும் மக்கள் நாடு திரும்பி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். இரண்டாவது ஆள் எனக்காகவே காத்திருக்கிற கேத்ரினுக்கு ஒரு பொடியனை பார்த்து கல்யாணம் கட்டி மச்சான். மச்சான், நீ உயிரோட இருக்கே! தெரியாம இன்னொரு தடவை பண்ண
தெரியாம பண்ணிட்டோம். ப்ளீஸ் சாரி. நீ உயிரா? சாரி மச்சான், உயிரா? இனி ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டேன். சாரிடா. என்னடா இது, இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள ஒரு குருவியை சுட்டு சாப்பிடலாம் ஒன்றும் ஆப்பிட இல்லை. இறைச்சி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஏய் காட்டு பறவையே, எவ்வளவு சுதந்திரமா சுத்தி கொண்டு இருந்த நீ? இன்றைக்கு உண்டு நிலைமை மாறுதல் எந்த நிலைமையும் போட்டு வாட்டுறாங்கள். ஏ காட்டு பறவையே, உன்ன மாதிரிதான் நானும் பாடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த காட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து எந்த மச்சனும் பரவாயில்ல ஜோடியோட இருக்கிறான். அந்த மாதிரி எனக்கும் ஒன்று அகப்பட்டால் பம்பலகாத்தான் இருக்கும். ஆனால் எங்க போறது என்ன செய்யுது என்று எனக்கு ஒன்றும் விளங்க இல்லையே. அவன் அதிர்ஷ்டக்காரன் அனுபவிடா மச்சான். நானும் ஊருக்கு போன உடனே என்ற கேத்தரின கல்யாணம் முடிச்சு போட்டு பிரான்ஸ்ல இருக்கிற எங்கட அக்கடை வீட்டுக்கு போக வேணும். அந்த குளிரில் நானும் கேத்தரினும் சொல்லி வேலை இல்லை. அடியே கேத்தரின், கெதியில கொஞ்சம் மாமன் வெளிக்கிட்டு வாரன் அடி. உஞ்ச மாமன் தலைக்கு மேல துவக்கு தொங்கினாலும் சரி, கத்தி தொங்கினாலும் சரி, இல்ல அந்த டிராகனே நேர்ல வந்தாலும் சரி, அடே பயங்கரவாத டிராகன் நேர்ல வாடா, இந்த நெருப்புல உன்னை வாட்டி சுட்டு திண்டு போடுறன். என்ன ருசி! மாறா, ஒரு காட்டு சரக்கு உன்னை களவி செய்ய கூப்பிடுறாடா, இன்பத்தை அனுபவிடா. ஆஹா, இந்த ஆப்பிரிக்கன் காட்டுக்குள்ள ஒரு கௌதரை கிடைக்குமான்னு பார்த்தேன், ஆனா ஒரு காட்டு மயிலே கிடைச்சிருச்சு. ஆஹா, மை டியர் மேஜர் மச்சான், ஐ எம் சோ சாரி. உன்னிடம் சொல்லாம போறேன்னு கோச்சு கொள்ளாத. இந்த காட்டு பெட்டை எப்படி நான் அனுபவிச்சு போட்டு நாளைக்கு உன்ட்ட வந்து சொல்றேன். ஓகேவா? ஆமாம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காட்டு பெட்டைகளுக்கு இலைதான் உடுப்பு. நீ என்னடா எங்களை யாழ் கடை வீதியில உடுப்பு எடுத்த மாதிரியே இருக்கிறியே. பாசவாயில முன்னேற்றம் தான். என்ன எங்கடி கூட்டி போறே? எனக்கு இந்த இடம் ஓகே தரவா? அங்கயா? ஐயோ, எனக்கு காலெல்லாம் வலிக்குது, நான் என்ன செய்வன்? தூக்குறியே? ஓ பரவாயில்ல பரவாயில்ல, நான் தூக்குறேன். எப்படி? காட்டுவாசி வழக்கத்தில் இதுதான் வழக்கம் போல கிடக்கு. எனக்கு எதென்றாலும் ஓகேதான், என்னடி ஒடுப்புறாய்? என்ன செய்ய போறால்? என்ன ஒரு சர்வீஸ்! நீயும் நீயும் நீயும். ஓ சரி, என்னன்னு சொல்லுவன். கெதியில வாடி இன்னுமா? என்ன Oh, 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 oh
அடியே, என்னடி கோதாரி இது? என்ன அம்மாவைக்கு போட்டு என்ற காலையை கையை கட்டி போட்டு என்னடி செய்து கொண்டிருக்கிறாய்? டே மச்சான், உன் சிஸ்டர் ஜோதி சொன்னா இந்த காட்டுல இருக்கிற காட்டு பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுமா? என்ன அந்த ஏரோ பாய்சன் குரூப்பே, அது தெரிஞ்ச விஷயம் தானடா மச்சான். அதான் இல்ல, காட்டுவாசி பொண்ணுங்க தனியா தான் வேட்டைக்கு வருவாங்களாம். அவங்க நம்மள மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே அலேக்க தூக்கிட்டு போயிடுவாங்களாம். என்னடா மச்சான் பீதியை கிளப்புகிறாய்? எதற்காக தனியாக தள்ளி கொண்டு போகிறார்கள்? காட்டுவாசி பொண்ணுங்க இந்த காட்டுல தனியா தான் இருக்கும். நம்மள பார்த்த உடனே ஆசையோட நம்மள மேட்ருக்கு தள்ளிட்டு போவாங்க. நாமளும் ஆசையோட தான் போவோம். நம்ம டிரெஸ் எல்லாம் கழட்டி அம்மனமாக்கி நம்மள படுக்க வச்சு காட்டுக்குடியால நம்ம கை காலெல்லாம் கட்டி போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு சின்ன கருப்பு சட்டியில மூலிகை மருந்தோட ஒருத்தி டமால் என்ட்ரி கொடுப்பாளாம். வந்துட்டாள் மச்சான், அவவும் வந்துட்டாள். ஐயோ, காலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டாளே. சரக்குன்னு ஒரு கத்தி எடுப்பாளாம். பாதிக்கப்படுவாங்களா? சாமி வந்த மாதிரியே தலையாட்டுவா. போதுமடி போதுமடி. ஆனா உடனே வெட்ட மாட்டா, திடீர்னு தலைய குலுங்கி ஆடி கத்துனாளுங்க, அவ்வளவுதான். ஆணோட உயிர்நிலைய, அதாவது ஆண் குறிய புடிச்சு சரக்குன்னு ஒரே அறுப்பு. தம்பி க்ளோஸ். அது சரி, இந்த நிலைமை, ஐயோ, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா இந்த நிலைமை நாறி போகும் இல்லையா மச்சான்? மச்சான், மரா மரம் எங்க போனா? ஐயோ, கடிக்கிறளே, பண்ண வேற காட்டுறாளே. ஐயோ, கழுத்த வேண்டுமானால் வெட்டி கொள்ளுங்கள், ஆனால் அதை மட்டும் கட் பண்ண வேண்டாம் பிளீஸ். ஒன்று செய்யுங்கள், என்னோட வேண்டுமானால் வாருங்க. எது கட் பண்ணி போட்டு பேந்து மூலிகை போட்டது காயம் மாறுமே, ஆடி போடி பொழப்பு கிட்டவளே. ஏடி, காயம் ஆறு பிறகு திரும்ப வளர்றதுக்கு அது நம்ம வாழ கொடுத்தா வாழ்க்கை அடி. ஐயோ மாறா, உஞ்சமானம் போக போகுதலா? ஐயோ, அவமானப்பட்டே சாக போகிறாய். இப்படி அவமானப்பட்டு சாவதற்கு எந்த நாட்டு சண்டை போட்டு செத்துருக்கலாம் போல கிடக்கு. இவள் வேறு கத்தியை வச்சுக்கொண்டு ஆட்டி கொண்டு இருக்கிறாள், இவள் ஒரு பக்கம் பல்ல வேற காட்டுறாளே. ஐயோ, அவுத்து விடுங்கடி. குனிகிறாள். ஐயோ ஐயோ, வேண்டாம், அம்மா சொல்லி போடணும். ஐயோ, மடியில கை வைக்காதடி. ஐயோ மச்சான், மச்சான் வாடா. ஐயோ ஐயோ ஐயோ, கை வச்சிடறா. வாடா, கெவில வாடா, ஒரு வாள சுடுறா. அடே வாடா, கெவில வாடா, சுடுறா, அவளை விடாதடா, உலட்டி சுடுறா. நல்ல வேலையடா, கொஞ்சம் சுணங்கிருந்தாலும் குஞ்சு மிஸ் ஆயிருக்கும்டா மச்சான். போனது கூடதோடு வாரத்துக்குள்ள நாங்கள் ஓடிடுவோம் மச்சான். அப்பயே சொன்ன கேட்டியா? சொன்னாய் மச்சான், அவள் சீக்கிரம் மடியை பார்த்தால் நீ கூட போவாய் மச்சான். அக்கா மகள் ரஜினா மேரியே? ஆமா மாமா.
என்னடி அம்மா இப்படி வாடி பதுங்க துருமகிழச்சு போன நீ? தீல சிக்கி போன பனங்கிழங்கும் இத்த பூமியில சிக்கி போன மனிதர்களும் இப்படித்தானே இருப்பார்கள். சோறு சாப்பிட மாட்டீங்களே? அது என்ன, அவது ஒரு நாள் ரேஷன் கடையில் புழுத்த அரிசி போடுவார்கள் இல்லையா, அதை அம்மா வாங்கி சுத்தம் செய்து கஞ்சி காய்ச்சி துவையல் அரைத்து கொடுப்பார்கள். அன்றைக்கு நான் அரிசி உணவு சாப்பிடுவேன். மாமா, என் அம்மா ஒரு தடவை சொன்னால், அவள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அவள் வீட்டில் பர்மா அரிசி சோறும் தேங்காய் பால் எடுத்து செய்த வளமான மீன் குழம்பும் பொரியல் அப்பளம் இறைச்சி சோறு சாலமின் நண்டு எண்டு தினமும் விதவிதமாய் சமைப்பாளாம். அம்மா மனமாய் ருசியாய் அம்மா தினமும் வளமாய் சாப்பிடுவாளாம். நாங்கள் சாவதற்குள் அப்படி ஒரு வளமான நாள் எங்களோட வாழ்க்கையில் வருமா மாமா? நிச்சயம் வரும்மா. நம் என்றாவது ஒரு நாள் வலுத்த இன மக்களோடு சரிநிகர் சமமாக வாழும் வாழ்க்கை வருமா மாமா? இல்லையெனில் நம் இனமே அங்கு அழிந்து போகுமா? நம் தாய் வழி, தந்தை வழி, மாமன் மச்சான் வழி, உறவுகள் இருந்தும் உலகம் போற்றும் தமிழின தலைவர் நம்மோடு இருந்தும் நம் இன அழிவு ஒரு தொடர்கதையாய் போகின்றதே மாமா. பிறந்த மண்ணிலேயே நீரின்றி உணவின்றி மருந்தின்றி மிக கேவலமான இழிப்பிறவி அடிமைகள தினம் தினம் சாவுகின்ற எம் மக்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா மாமா? போர் ஓய்ந்தும் எம் தொப்புள் கொடி உறவுகள் கோடிகளாய் அருகில் இருந்தும் இன்று எம் மக்கள் வேலியிட்ட விலங்கிட்ட மிருக அடிமைகளை தினம் செத்து மடிந்து கொண்டிருப்பதை நீங்கள் கொண்டு எங்கள் ஐயனே எங்கள் ஐயா, நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வாங்கி தர வேண்டும். எங்கள் வாழ்க்கை வெறும் அரசியலாகி போனதே மாமா. கவலைப்படாத ரஜி, உன் ஆசை ஒரு நாள் நிறைவேறும். மாமா, எங்களுக்கு இந்த கொடுமையிலிருந்து விடுதலை வேண்டும். என்ன சொல்வது, ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக புரிந்து கொள் மகளே, நாம் இழந்தது அதிகம், மிக மிக அதிகம். நம்மை ஒரு புல்லாக நினைத்து நம் எதிரிகள் நம்மை இனிமே புளிய போடவே முடியாது. எம் மக்களுடைய உரிமைகளும் உணர்வுகளும் எத்தனையோ வருடங்களாய் வளர்ந்துவிட்ட தேக்கு மரங்கள் அம்மா, இனிமேல் எங்களை எவராலும் வெட்டவோ வீழ்த்தவோ முடியாது. இப்போது சத்தியமான வார்த்தையை உனக்கு சொல்கிறேன் அம்மா, இனிமேலும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாமல் இதை தள்ளி போட்டு போட்டு நீர்த்து போன சுண்ணாம்பு நிறைய ஆக்கிவிடலாம் என்று எந்த கும்பலாலும் கனவு நினைக்க முடியாது அம்மா. இனிமேலும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாமல் இதை தள்ளி போட்டு போட்டு நீர்த்து போன சுண்ணாம்பு நிறைய ஆக்கிவிடலாம் என்று எந்த கும்பனாலும் கனவு நினைக்க முடியாது அம்மா. சரி மாமா. அழாதே மகளே, உன்னை பொறையோடி போகவிட்டால் அது என்றாவது ஒரு நாள் மரணம் என்கிற நிலையைத்தான் கொண்டு வரும். நிரந்தர தீர்வு என்கிற முடிவை தள்ளி போட போட அதற்காக கொடுக்கின்ற விலையும் கூடிக்கொண்டேதான் போகும். அது ஒருபோதும் குறையாது. புன்னை பொறையோடி போகவிட்டால் அது என்றாவது ஒரு நாள் மரணம் என்கிற நிலையைத்தான் கொண்டு வரும். நிரந்தர தீர்வு என்கிற முடிவை தள்ளி போட போட அதற்காக கொடுக்கின்ற விலையும் கூடிக்கொண்டேதான் போகும். அது ஒருபோதும் குறையாது. மகளே, உன்னால் சாப்பிட முடியாது என்று சொன்ன அரிசிச்சோறும் கறிக்குழம்பும் அதன் சுவை தொண்டை குழி வரைதான் மகளே. அதற்கு பிறகு எல்லாமே நடகல் தான். ஆனால் மகளே, நாம் இறுதியில் பெறப்போகும் நல்ல தீர்வு அதன் இனிமை நம் உயிரையுடைய மேலானது. ஆனால் மகளே, நாம் இறுதியில் பெறப்போகும் நல்ல தீர்வு அதன் இனிமை நம் உயிரையுடைய மேலானது. வா மகளே, இந்த மாமா ஆப்பிரிக்காலிருந்து வரும்போது உனக்கு விளையாட்டு சாமான் சாக்லேட்டும் வாங்கிட்டாரு. என்ன போகுமா? இந்தியன் மேஜர்
Come on. Yes. Mara. Jyoti. Yes, Major. Maitu Forest Itumala Kutwa. Gadikali Military Headquarters, Jammu Batwa. Hey, என்னடா கதைக்கறாய்? இன்னும் few hoursல military headquarters போய்டும்னு சொன்னடா. Hey, என்ன சொல்ற நீ? Few hours Mara. Just few hours. Yeah, yes. Mara happy. Wait. இந்த வெற்றி ஒண்ணு நமக்கு சாதாரணமா கிடைக்கல. என்னடா சொல்கிறாய்? மிதிக்குவா மதிக்கத்கவா எனிமேஸ். Mara, listen carefully. We have sadness, happiness. Yes, dear. இந்த காட்டை கடக்கிறதுக்குள்ள எது வேணா நடக்கலாம். நம்ம எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற கடைசி கட்டத்துல இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆபத்தும் இருக்கும். மச்சான், நாங்கள் சில நாட்களாய் இந்த காட்டுல பல கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் அந்த அனுபவம் நமக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தை தான் கொடுத்தது. ஏனா I'm a correct sister. Yes, Mara. But one thing, we have to be alert each and every second. Since this is our last operation, we must defeat our enemies. Mara, இனிமே இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் உறங்கட்ட. நாம கடைசி போர்ல இறங்க போறோம். மச்சான், இந்த போர் நிச்சயமா நாமதான் ஜெயிப்போம். Come on. Yes. 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 நாமதான் ஜெயிப்போம். மேக் ராபின், மை ஃப்ரெண்ட், பொம்பளை பொம்பளை அழிஞ்சி இப்ப அநியாயமா மண்ணுக்குள்ள போட்டியடா. மேக் ராபின், மை ஃப்ரெண்ட், அந்த இந்தியனை பிடிச்சிட்டு வர நினைச்சேன். உன் மூஞ்ச கல்லாக்கி, உன் வாய பாட்டில் ஆக்கி, உன் உடம்ப பூவாக்கி தேவலமா படுத்திருக்கேடா. வச்சுக்கிட்டு இருப்பேன். ஓ சாரிடா சாரிடா, மூஞ்சில துப்பிட்டேன் நானு. Hey, Indian Major! நீ இந்த காட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் உன்னை ரெண்டு நாளுக்குள்ள உன புடிச்சு உனக்கு இதே இடத்துல சமாதி கட்டுவேன். அப்படி நான் கட்டல, என் பேரு டிராகன் ஜெயிலரா. ஏ, வேர்ஸ் அதர் பீப்பிள்? எர்ஜிக்காக மான் கொண்டு வர போய்க்கிறான் பாஸ். பிளடி 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 மேட் பேக்க. இந்தியன் முடிச்சோட மானம் பிடிக்கிறீங்க போய். இவன் தொப்பைய பேர் தின்னு தின்னு எப்படி இருக்கான் பே. உங்களை சொன்ன கட்டுற அடுத்த சாமதி உங்களுக்கு. நல்லா வைக்கிறா குடி. ஷூட் ஷூட் மே. துப்பாக்கி எப்படி பிடிக்கணும் புரியுதா? நேரம் குறி வைக்கணும் புடி. ஓ போட்டா போட்ட ஸ்டாண்டர்ட் மே. உங்க அப்பாவை கொன்னவனுங்களை நீ கண்டிப்பா பழி வாங்குவே. அதுதான் என்னோட முதல் வேலை. மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ் போனதும் என் டீம் கலெக்ட் பண்ணி அந்த டிராகனை உயிரோடு பிடிச்சு உன் முன்னாடி இழுத்துட்டு வர. நீ உன் கையால் அவன் கழுத்தை சீவிற. ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிரா. கத்திய கூட கூல் டவுன் பிளீஸ். கொஞ்சம் பொறுமையாயிரா. இவ்வளவு தூரம் வந்துட்டு அவனை பழி வாங்காம போவோமா? என்ன நம்புமா? I love you, da. I love you, Major. சொல்லு
உங்களை இந்தியன் பிடிக்க சொன்னா பிட்டு படத்துல நடிச்சு தூங்குறமே தூங்குறீங்க. எப்படி தூங்குறான் பா? ஹே பாப்பா, கெட் அப் கெட் அப். வாயில என்ன வச்சு திறந்துருவியா? போ போ, இதை எடுத்து போ. டேக் இட், கோ மேன். இந்த பாரு, இங்க ஒரு கீரை போல தூங்குது. ஹேய் ஹேய், எழுந்திரு, கெட் அப் கெட் அப் மேன். என்ன வேணும் உனக்கு? போ போ, தொண்ட செய். ஹேய் ஏ கழுத புலி, உன இந்தியன் பிடிச்சு நீங்க தூங்குறியா? போ கோ கோச்சா. ஹேய் இங்க நான் அவுத்து போட ஆறான், போ அப்படி. மறைஞ்சிருந்து யாரோ சுட்டு இருக்காங்க, இங்கிருந்து உடனே போய் ஆகணும். கொஞ்சம் பொறுத்துக்கடா, உயிருக்கு ஆபத்து இல்ல. Don't worry Mara, everything will be all right. நல்ல வேளை உள்ள டீப் அப்ப ஹார்ட்ட துளைக்கல. உனக்கு ஒண்ணாகுதுடா மாரா, கவலைப்படாத. கோட் வலிக்குது வலிக்குது, காயம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இருந்தால வலியை பொறுத்துக்க. Just relax. உன் சிஸ்டர் காட்டு மூலிகை எல்லாம் வச்சு தான் கட்டிருக்கா. சீக்கிரமா காயம் ஆறிடும். Be patient Mara. சரிப்படுடா. அட பாவீங்களா, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்களே. இவனுக்கு தூங்கி அவார்டு வாங்கணும் போல இருக்கே. டேய் எழுந்திரு, கெட் அப் கெட் அப். சொன்ன வேலை சார், தூங்கும்போது வாயில ஊத்துது பாவனுக்கு. எழுந்திரு போ, வேலை செய். லெட் இட் ஹப்பன். வாட் ஆர் வாட் ஹப்பன்? கம் பாஸ், கம் 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 கம். போயிடு, சீ லுக் டேட். என்ன சுற்றாதீங்கோ, அந்த இந்தியன் சுட்டுட்டு போயிட்டான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன மேன், என்ன சொல்ல போற சொல்லு. யஜமா, நீங்க இந்த இந்தியனை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, கிடைச்சானா இல்லையா சொல்லுங்க யஜமா. எங்கடா அவன் கிடைச்சான்? வந்ததுல இருந்து மலை காடு தண்ணிங்க விஷபூச்சிங்க பாம்புங்களை பார்த்துதான் மிச்சம். ஜாக்கே, வந்ததுல இருந்து மூணு பேர் எங்காலங்க செத்துருக்காங்க. காட்டு கொசுக்கடியில சாவறேன், எங்கடா இருக்கான் அவன்? கவலைப்படாதீங்க ஜமா, அவன் ஒளிஞ்சிருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிருவேன். காட்டு குருவி கத்துற சவுண்ட வச்சே என்னால அவனை கண்டுபிடிக்க முடியும். சத்தியமா யஜமா, என் தலைமையில அடிச்சு சொல்றேன், அவனை நான் காட்டி கொடுக்குறேன். இனி நைட்டுக்குள்ள நான் இந்தியனை பிடிக்க போறோம். கம் பாஸ் கம் ஆன். எஜமா சால்வலி, எஜமா சொல்லுதுனி. ஏய் குடுத்துக்கிட்டாங்க. ஆவாடா தூங்குடா, டேய் தூங்குடா. இன்று உன்னிடமிருந்து விடைபெறுகிறோம். செய்த இந்த உதவி எங்க வாழ்நாள் பூரா நாங்க மறக்கவே மாட்டோம்.
இருக்குது. கம் ஆன் ஹனி. ஏய் டில்லிங் பாய். ஏய் இந்தியன் மேஜர், ஒழுங்கா என்கிட்ட ஒரு சரண்டர் ஆயிடு. இல்ல இப்பவே இங்கே உன் ஃப்ரெண்ட ஷூட் பண்ணி கொண்டு வா. பாக்கியா. ஏய் டில்லிங் பாய், வேர்ஸ் இந்தியன்? சொல்ல போறியா இல்லையா? வீரா மச்சான் அப்படி நடந்து ஓடி போயிருக்கோம். வரல. Come on, Jyoti. Come on. Two. Veera, marade na. Three. Four. Five, six, seven, eight, nine, ten. Hey, surra. Hey, surra. Tappu panita. Nee periya tappu panita. Saavra. Hey, dragon. Ha? Don't shoot. We'll surrender. Yo! Va, 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 vada, va, kamda. Va, vada. Va, 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 major. Va, major. Ya sima da, vada. Hey boy, catch him. Hey, catch him. Va. Jodi ese da tanni katninga. Vada. Hey, kaiya katra avuke. இந்தியன் மேஜர், எனக்கு தண்ணி கேட்டேன். நீ நான் சாப்பிட்டு தூங்கி சந்தோஷமா வந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும்? போயிச்சுடா, என் $1 million போயிச்சுடா. கொல்லுங்க ஏஜமா, கொல்லுங்க. அடிப்பு மூடு, எனக்கு தெரியாது. போயிடுச்சுடா, போயிடுச்சு. $1 million என் கை விட்டு போட்டு நினைச்சுடா, கிடைச்சிருச்சு. ஐ எம் டேம் ஹாப்பி. ஜோதி கவுண்டர், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். வா வா வா, வாடா வாடா வாடா. இது நிக்குது போறா $1 million. மோ ஸ்ரீலங்கம் பாய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஐ லவ் பேபி. ஏ ஜாக்கே, இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போனோம். கமான், கம்பாஸ் பி கேர்ஃபுல். ஏ ஜாக்கே, சீக்கிரமா இந்த கலை ஒடிச்சிடுவேன். கமான் காய்ஸ், கமான் காய்ஸ், கம் கம். சியர்ஸ். லீடர், வா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம இந்த காட்டை விட்டு வெளியே போயிடலாம். 8 o'clock? Yes, yes. இந்த காட்டை விட்டு போயிடலாமா? Thank you, Jackie. Thank you. Thank you, thank you. Hi, Marine. அந்த இன்னைக்கு ஃப்ரூட் பெட்லாம் கொடுத்துரு, அப்படி நீங்க சாப்பிடுங்க. லீடர், அந்த இந்தியனை நல்லா கட்டி போடணும், இல்லைன்னா நாங்கள் தோத்துட்டோம் மேஜர், நாங்கள் தோத்துட்டோம். என்ன பண்றது பிளீஸ்? எல்லாமே தான், நாங்கள் எவ்வளவு தன்னம்பிக்கையோடு காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு பசி விஷப்பூச்சி விஷ வண்டு காட்டிலையும் மேட்டிலையும் எவ்வளவு அலைஞ்சிருந்து தப்பிக்கலாமட்டு எவ்வளவு நம்பிக்கையோடு வந்த நாங்கள்.
இப்ப எல்லாமே ஈர மண்ணில் கொட்டின பசும்பால போயிட்டு மேஜர். அவன் அழுகுறான், கவலைப்படாத, அவன் நாளைக்கு சாக போறான், சந்தோஷமா அழுகிட்டான். விடு, தைரியமா இருமாறா. என்னடா விளையாடுறீங்க, எங்கடா தப்பிக்கிறது, எப்படி தப்பிக்கிறது? அந்த மேக்ராபின்ட்ட மாட்டினப்ப கூட நாங்கள் எப்படியா தப்பிப்போம் என்று நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்ப இந்த குலகாரட்ட மாட்டிட்டோம், திரும்பவும் அந்த பங்களாக்குள்ள தான் கொண்டு போறாங்க. அந்த யுஎன் ஆர்மிக்காரர்கிட்ட டொலரை வாங்கி போட்டு நம்மளை அங்கேயே வெட்டி புதைக்கத்தான் போறாங்க. இதுக்காக அவட இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மேல் கடந்து வந்தோம், கஷ்டப்பட்டோம், எல்லாம் வீணா போச்சு தடா. ஜீசஸ் மாரன், ப்ளீஸ் ரிலாக்ஸ். நீ பேசாத, வாயை மூடு. கதைக்க வந்துட்டால் நீ யார பழி வாங்கணும்னு காத்து கொண்டிருந்தியோ, சபதம் போட்டியோ, அவனே வெளியே வந்து உன் கைக்குள்ள நிக்கிறான். அவனை கொள்ளாம விட்டுட்டியே பாஸ். அவங்க சும்மா சும்மா ஏதோ ரகசியம் பேசுறாங்க பாஸ். என்ன? டோன்ட் வெரி ஜாக்கி, நாளைக்கு மூணு பேரும் குழிக்குள்ள போக போறானுங்க, பேசிட்ட விடு. மாரா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெறியங்க கையில சாகிறத விட நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்டா. அப்படி வாடா என்ற சிங்கக்குட்டி. அடே, உஞ்ச ஐடியாவுக்கு, அதுவும் கிரேட் ஐடியாவுக்கு நான் ஓகே. உஞ்ச பெஞ்சாதிக்கு ஓகேன்னு கேட்டு சொல். ஜோதி, ஓகே மீஜோ, ஐ எம் ரெடி. உங்க முடிவுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். மரா, ஜோதி தயார்னு சொல்லிட்டடா. மச்சான், நீ வடிவா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருப்பேன் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமே உனக்கு, வாழ்றத காட்டிலும் சாகிறதுக்கு தான் அதிகம் தைரியம் தேவை. இறைவனுடைய துணை அதுக்குத்தாண்டா மச்சான் தேவை. கடைசியாக ஒரு முறை அதுக்காக நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் மச்சான். உம்முடைய பாலகன் நான் மறித்தால் உன்னுடைய கருணையான கரடியில் எனக்கு ஒரு இடம் தாரும். பாஸ், அங்க பாருங்க, அந்த ஸ்ரீலங்கர் ஏதோ முட்டி போட்டு ஜெபம் பண்ற. டோன்ட் வரி ஜாக்கி, இது அவன் பண்ற கடைசி பிரார்த்தனை. பண்ணட்டும் விடு, இதுல சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், நீ என்ஜாய் பண்ணு. என்னுடைய தொப்புள் கொடி உருவான என்ற அன்பு மச்சானும் என்ற ஆப்பிரிக்க சிஸ்டரும் உம்மால் காப்பாற்றப்பட வேண்டும். போரில் இறங்கடா, ஒன்று விடுதலை அல்லது வீர மரணம். வாழ்க தமிழ், வளர்க உலக தமிழினம். Thank you.
Waiting for you. Come. Come and take. You idiot. Rascal. Come on. I break a leg to him. I break it. Come. I break it. Hey. Wait. Don't shoot!
Give me a gun! Give me! Hey! Jyothi Kondar! Why are you looking at me? You're going to kill me. You're dead. Hey! காசு போன நிம்மதி எல்லாம் போச்சு. உன்னை விடுவனா? உன்னை விட்டு அன்னைக்கு கூறு போட்டிருக்கணும். விட்டது என் தப்பே. ஏய் ஜோதி கவுண்டர், உன் கதை இன்னைக்கே முடிஞ்சது. அப்பன் தலைய வெட்டன மாதிரி உன் தலை போய் செல்ற போதுப்பா. ஜோதி, நீ இந்த கொடிய அரக்கு கையால தான் சாக போறியா? இல்ல
இதயத்தில் இறங்கிவிட்டாள் என் தூக்கம் கலைத்து விட்டாள் என் தூக்கம்